ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஃபேமிலி விளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திடீர் கல்யாணம், அதுவும் வந்துட்டு சாமி முன்னாடி. ஆனால் என்ன ஒன்று, அப்பா அம்மா இல்லாமல். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம், காதல் கல்யாணம், அதுக்கு வந்துட்டு அங்கே பொண்ணு வீட்டில் வந்து சம்மதிக்கலை. அதனால் இவங்க வந்துட்டு திடீர்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டாங்க. ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகிறீங்க? வீட்டில் வந்து சம்பவத்தை வாங்குங்க அப்படின்னாலும் அதெல்லாம் முடியலைங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டு, நீ வந்தாகணும் அப்படின்ட்டாவன். ஸோ என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அவனுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்டு அப்படின்னா நம்ம விட்டும் கொடுக்க முடியாது. ஆனால் அவனுக்கு வந்துட்டு அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி, அவங்க மாமா எல்லோரும் வந்திருந்தாங்க. இந்த பொண்ணு வீட்டில் மட்டும்தான் யாரும் வரல. ஸோ இந்த காதல் ஜோடியை நம்ம வந்துட்டு நடத்திய இதான் கூடையே இருந்து நம்ம வந்து இருந்தோம்னு சொல்லிட்டு கூட போயிருந்தோம். ஆனால் எல்லாருமே வந்துட்டு அவங்க சாப்பிடுவா வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த இடத்துல சின்ன மினி ஹாலில் வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா விருவம்பாக்கம் காவல் நிலையம். ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு இது கொடுத்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, உங்களுக்கு அப்படி தோணும், அது வந்துட்டு எங்கள் இதுலேயும் இந்த மாதிரி இருக்குங்க. இது எந்த கதைன்றதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டான், நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு. என்கிட்ட நயா பைசா கிடையாதுரா, எங்கடா கிளம்ப சொல்கிறேன், நீ கார் எடுத்துகிட்டு வாடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். இது கிளம்ப ஆரம்பிச்சது எப்படின்னா, இங்கே ஈ ரோடு போய் ஆ ரோடு வரின்ற மாதிரி வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு திருச்சி போய், திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போய், திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போய், கொடைக்கானல்லேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு விருதுநகர் போய், விருதுநகர்லேருந்து மாத்தூர் போய், மாத்தூர்லேருந்து திரும்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் போய், அப்புறமா சென்னைக்கு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நீண்ட பயணத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் விஜய் பேசுவா. என்ன பேசுறது? அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து காலையிலே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பசங்களுக்கு செவ்வாய்க்கிழமை லீவுன்னு சொல்லிட்டு ஆடி பூரம் அதனால் லீவு, நாங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் தான் கிளம்பினோம். கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் காலையிலேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே போனோம். முதல் நம்ம போன இடம் எது, அவங்களுடைய குரு இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு குரு ஒருத்தர் இருக்கார், குரு கிடையாது அவங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் எங்கே டீ குடிச்சிட்டு இருந்தோம்னா, ஒரு கருப்பட்டி காஃபி கடையிலாம் சூப்பராக இருக்கும். இந்த கருப்பட்டி காஃபி கடை எங்கே இருக்குது அப்படின்னா, கூடாஞ்சேரி தாண்டுன்னு நினைக்கிறேன், லெஃப்ட்லேயே வரும். ஒரு பக்கம் சாப்பிட்ற பிளேஸு, ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு சிவகுமார் அவங்களுடைய அவங்க உறவினர் மாதிரி தான் அவங்க. அந்த அவங்க வந்து ஒரு உள்ள ஒரு கோயில், அம்பாள் கோயில் வந்து கட்டியிருக்காங்க, ஞானாம்பிகைன்னு நினைக்கிறேன், பாலாம்பிகை. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த இடமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு பெரிய கூத்து வேறு நடந்துச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு பழத்தை வந்து காசு கொடுத்து வாங்குறத விட திருட்டு பழம் வந்து ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏங்க இதை வந்துட்டு வெளிப்படையாக அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ அவங்க பார்த்தா தான் நம்மளுக்கு பிரச்சனை, பார்க்கலாம் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் வந்துட்டு நாங்கள் ஒரு ரெண்டு பழத்தை வந்து அபியூஸ் பண்ணோம். என்ன பழம்? ரெண்டு பழம் அவங்க கொடுத்தாங்க. ஒன்று நாங்கள் வந்து தெரியாமல் எடுத்து வந்துடும். அவங்க என்ன இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துருப்போங்கன்னு சொன்னாலும் நீங்கள் கண்ணை மூடுங்க, உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் திருடுவோன்ற மாதிரி வந்துட்டு நாங்கள் எடுத்து வந்தோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தர்பீஸ் அங்கே தான் வந்து தர்பீஸ் பயிர் போட்டிருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். பார்த்தோன்னே எங்களுக்கு பிரமிப்பாயிடுச்சு. அவங்க என்னடா இவங்க வந்துட்டு ஏதோ மிட்டாய் கடையை பார்த்தவங்க மாதிரி பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. பட் இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு தேவை வந்து அங்கே இருக்கிற தர்பீஸு, அவங்க கண்ணை வந்து மண்ணை தூக்கிட்டு நாங்கள் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து அவங்க ஒரு கோயில் இருக்குது பாருங்க, அந்த ஒரு சின்ன கோயில் தான், இப்போ தான் அவங்க கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கட்ட ஆரம்பிச்சு மீன்ஸ் அங்கே வச்சுட்டாங்க, சாமியெலாம் கும்பிட்டாங்க, பெரிய கோயில் கட்டணுமா. ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு அவங்கள போய் கும்பிடலாம்னு சொல்லிட்டு சிவகுமார் கூப்பிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் அங்கே வந்து கார் நிறுத்திட்டு அங்கே போயிட்டுருக்கோம். சூப்பரான கோயில், அந்த சாமியை வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப அப்படியே அழகாக, ரொம்ப வடிவம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருந்துச்சு, ரியல் ஃபேஸ் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அங்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் போயிட்டே இருக்கோம், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு எங்களுக்கு தெரியாமல் வந்துட்டு அங்கே ஒரு இதை எடுத்துகிட்டு போய் வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நினைச்சோம் ஆக்சுவலாக அது அவங்களுக்கு தான் கூட தெரியாதானா, ஆனால் அங்கேருந்து ஒன்று எடுத்து போய் அவங்க போட்டாங்க. அப்போ யாதோ சொன்னால் அவங்களும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம போகும்போது ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னா, நமக்கு அந்த பதம் தெரியாதுல, இது காயா பழமாக தெரில. நம்ம சின்ன சைஸ்லேயும் இங்கே வாங்கி சாப்பிட்ருக்கோம், பெரிய சைஸ்லேயும் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ எது காய் பழம் அப்படின்றதுலாம் தெரியல. நம்ம காயாக இருக்கிற பழத்தை வாங்கி புகை போட்டும் சாப்பிட்ருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறதால இப்போ இதெல்லாம் காயா பழமாக தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு இவ சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதிர்ச்சி ஒரு ஆனந்தம் எல்லாமே கலந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஊரே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் போகும்போது தான் அபிஷேகமே பண்ணாங்க. சாமியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பரான ஒரு சாமி. அவங்க இப்போ தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த ஊர்லேயும் அந்த கோயில் தான் இருக்கும்போது உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது போனீங்கன்னா அந்த பக்கம் போங்க,
இது எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமே தெரியாது, என் ஃப்ரெண்டுகளை கேட்டு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். அப்புறம் போங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்த நாங்கள் தஞ்சம் புகுந்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா தாயே நாங்கள் சென்னை விட்டு வந்துட்டோம், உங்கள் கிட்டே வந்திருக்கோம், எங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப அப்படிலாம் கிடையாது, அதாவது பயந்துட்டு ஊரை விட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க ஒரு ரிலாக்ஸேஷன். இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை, சீனே கிடையாது. ஆமாம், ஏன்னா அவங்க பொண்ணு வீட்லேயே ஆக்சுவலாக வந்துட்டு தெரியும் இவங்க லவ் பண்ணுற விஷயங்கள், தெரியும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா கடைசி நேரத்தில் ஏதோ பிரச்சனை போடுது, அதனால தான் இந்த இது. மற்றபடி ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு கடவுளுக்கு கிரேஸால் இன்னும் ரெண்டு மாதத்தில் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேரணும், எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிப்போம். ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு வீட்டிலேருந்து வெளியே வந்தால் எவ்வளோ கஷ்டன்றது எங்களுக்குமே தெரியும், எவ்வளோ ஃபீலிங் இருக்கணும். அதனால் நான் அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டேன், இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ஏன்னா அந்த பொண்ணுக்கும் தெரியாது, அந்த பையனுக்கும் தெரியாது, பட் நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பேசிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த ஒரு ஃபீலிங் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. அவங்களுக்கு எடுத்து சொல்லி பையனும், ஏன்னா நல்ல பையன், கோயில் குருக்கலாம் ஆக்சுவலாக, ஸோ அவனும் நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள், உங்களுக்கு தேவை என்ன அந்த கடைசி வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து கண் கலங்காமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை சொன்னோம். அவங்களும் வந்துட்டு அந்த டைமுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க, கூடிய சீக்கிரத்தில் குட் நியூஸாக அவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்க அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. நீங்களும் அவங்களுக்காக கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆக்சுவலாக ஒன்று சேருவாங்கன்றது ஃபியூச்சர், ஆனால் கல்யாணம் ஆன அன்னைக்கே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து பொண்ணுக்கு ஃபோன் வந்துருச்சு, பொண்ணுமே நல்லா பேசியாச்சு, இது போல் நாங்கள் இங்கே இருக்கோம் சேஃபாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ரொம்ப அப்படி பயங்கரமாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நாங்கள் கிளம்புன ட்ரிப்பு தான் இது. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி ஒரு இது. இது வந்துட்டு அவங்களுடைய அந்த இவங்களுடைய இந்த கோவில் அபிஷேகம் பண்ணாங்களா அவங்களுடைய வீடு தான், அங்கே போயிட்டு அங்கே கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. அதனால் அங்கே போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஹனிமூன் ட்ரிப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை கலந்து கொஞ்சம் அப்படி அப்படி நாங்கள் போயிட்டோம். அப்புறம் அங்கேருந்து உளுந்தூர்பேட்டையில் போயிட்டு அங்கே இருந்து சாப்பிட்டோம். அது என்ன வசந்த போனா வசந்த போ நல்லா இருந்துச்சு, சாப்பாடு சூப்பராக இருந்தது. அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே பாருங்க மாஸ்க் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து மூஞ்சிக்குவோம், இதுக்கு மாஸ்க் வைக்கலாம். அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படி தானே மாறிடுச்சு, காலையிலேருந்து வெயில், ஈவினிங் மேலே கொஞ்சம் அப்படியே இருட்டிட்டு மழை பெய்ய ஆரம்பிக்கல அந்த மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் பயந்துட்டோம், இருந்தாலுமே மழை பெய்யுமா பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் போன டைம் மழை இல்லை, ஆனால் வர டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மரண பயத்தை காட்டிருச்சு, அந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு. இடத்துல நின்றுட்டோம், அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அவங்களுக்கு சொல்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நாலு நாள் பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது, ஏன்னா எங்களுக்கே வந்துட்டு இந்த ஒரு வாரம் த்ரில்லிங்காக தான் போச்சு. காலையில எந்திரிச்சோடனே இன்னைக்கு பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னு, பாம்பு எல்லாம் வெடிக்கல ஆனா பாம்பு இருக்குன்னு சொன்னாவே பயமா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஏதாவது ஒரு படத்துல ஒரு இல்ல 5 மணிக்கு வெடிக்கும், 10 மணிக்கு வெடிக்கும், 11 மணிக்கு வெடிக்கும், அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பாம்பு வெடிக்காது, அந்த மாதிரி இப்ப பாருங்க எங்க போயிட்டு இருக்கோம், திண்டுக்கல் நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ திண்டுக்கல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து திருவானை கால், அப்புறம் என்ன ஜம்புகேஸ்வரர், அந்த கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். ஆக்சுவலா திருச்சியில வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு உச்சிப்பிள்ளையார் கோயில், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் அம்மன், அந்த அம்மா போயிருந்தது எங்க திருச்சியில சமயபுரம் மாரியம்மன், இந்த மாதிரி நிறைய கோயில் பார்த்துட்டோம். அப்புறம் எறும்பீஸ்வரர்னு, ஆமா இதுக்கு முன்னாடி ட்ரிப்ல நாங்க பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து அவங்களும் இந்த கோயில் போகலாம் நல்லா இருக்கும் அப்படின்னா. ஸோ திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் இந்த சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இவர் வந்து தண்ணிக்குள்ள இருப்பார், இந்த லிங்கம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் தண்ணி இல்லை இப்போ, பட் அந்த சாமி வந்து கீழே இருக்கும், நடந்து நம்ம கீழே போய் சாமியை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது, அதுக்கப்புறம் எடுக்கலை நாங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம், கிளம்பிட்டு திரும்ப வந்துட்டு நைட் டிஃபன். ஆனால் ஃபுல் நாலு நாளும் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம், வயிறு நிறைய சாப்பிட்டோம். டீலாம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பங்கு என்னுடைய சிவகுமார் அவங்கள தான் சரி, ஏன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு பார்த்துட்டாங்க. என்னதான் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஒருத்தங்களுக்கு செலவு பண்ணாலுமே ஒரு இது இருக்குல்ல, முகம் சொல்லிக்காமல் பண்ணணுன்றது இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் திண்டுக்கல்ல தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம், ரெண்டு ரூம் எடுத்திருந்தோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் எடுத்த ரூம், சூப்பராக இருக்குது பாருங்கள். வந்தோடனே என்ன படம் பார்த்துட்ருக்கான் பாருங்கள், சைடில் வரும். இது வந்துட்டு ஏசி தானே, ஏசி ரூமு 1400 சம்திங் இருந்துச்சு, மொத்தம் 3200 ரெண்டு ரூமும் சேர்த்து. அதுக்கப்புறம் அங்கே நல்லா தூங்கிட்டு காலையிலேருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். அது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கிறோம், அது வரைக்கும் பாய்.